குட் மார்னிங் ஆஷ். ஓகேவன், அப்புறம் பார்க்கலாம். எங்கடா கிளம்பிட்ட? வேற எங்க? போக்கிமான் சென்டருக்கு தான். எதுக்குடா? ட்ரெய்னிங்க்கு தான்டா. அப்பதானே ஒரு போக்கிமான் ட்ரைனரா மாற முடியும். சரி, நான் கிளம்புறேன். வயறு பசிக்குது டோரிமான், வாங்க போய் சாப்பிட்டுட்டு வருவோம். காசு இருக்காதேன்? உங்ககிட்ட இருக்குல்ல டோரிமான். என்கிட்ட இருந்த காசு நேத்துக்கே தீந்துடுச்சு. பாக்கெட்ல தான் டிவைஸ் இருக்குல்ல டோரிமான், அதுல சாப்பாடு குடுக்கறது மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்து கொடு. என்ன மன்னிச்சிடு நோவிடா, அந்த டிவைஸ் எல்லாமே எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். தேவை இல்லாம யூஸ் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. கம் ஆன் டோரிமான், சாப்பாடு முக்கியம் இல்லையா? சாப்பாடு இல்லனா நம்ம செத்துடுவோம். நீங்க என்ன சொன்னாலும் நான் உதவி பண்ண போறதே இல்ல. டேய் ஷின்சான், என்னடா சாப்பிடுற? இதா சிப்ஸ் பா, வேணுமா? ஐயோ தீந்து போச்சே. அந்த சிப்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சது ஷின்சான்? ஆஷோட பெட் கீழ தான் கண்டுபிடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்படினா கண்டிப்பா வேற ஏதாவது சாப்பிட கிடைக்கும். வாங்க போய் பாப்போம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் சொல்றேன்னா, 3 பாக்கெட் சிப்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஆமா, ஆஷ் எங்க காணோம்? அவன் எஸ்கேப் ஆயிட்டான். போக்கிமான் சென்டருக்கு ட்ரெய்னிங்னு சொல்லிட்டு போயிட்டான் பா. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆஷ் கிட்டயாவது சாப்பாட காசு வாங்கியிருப்பேன். உன்ன போய் நம்மன பாரு, என்ன சொல்லணும்? உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கோ பென், அவ்வளவுதான். என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஐடியா? என்னடா ஐடியா? நம்ம ஜூலி வேலை பாக்குற கடையில வேணும்னா போய் சாப்பிடலாம். வேணும்னா அப்புறம் காசு கொடுத்தா போதுமே. எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியா மாதிரியே தெரியல பென். டோரா, நான் உன்கிட்ட சஜஷன் கேக்கல டோரிமா. நீ வேணும்னா வா, உனக்கு டோராயாக்கி வாங்கி கொடுக்குறேன். நான் வரல, நீங்களே போங்க. பாய் பாய் டோரிமான். ஹே, இங்க என்ன பண்றீங்க? சாப்பிடலாம்னு வந்தோம் ஜூலி. ஓ அப்படியா, சரி. என்ன சாப்பிடுறீங்க, ஆர்டர் சொல்லுங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஜூலி. என்ன சிக்கல்? எங்க கிட்ட காசு இல்ல, ஆனா ஆஷ் வந்ததும் திருப்பி கொடுத்துறோம். நீங்க காசு இல்லாம எப்படி சாப்பிட வந்தீங்க? உன்னை நம்பிதான் வந்தோம் ஜூலி. எனக்கு புரியுது, பட் ஆல்ரெடி ஆஷ் என்கிட்ட இருந்து வாங்கின காசு இன்னும் திருப்பி தரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டியூட்டி டைம் முடிஞ்சிடும். இப்போ வந்துடுறேன். டேய் பென்னே, இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா. இனிமே அவன் மூஞ்சில எப்படிடா முழிப்பே? நானே என்னடா 3 பாக்கெட் சிப்ஸ் சாப்பிட்டேன்னு ஆணவத்துல பேசுறியா? வயறு பசியில இருந்து பாரு, அப்பதான் தெரியும். சரி வாங்க போவோம். சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜூலி. இதுல என்ன இருக்கு? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஓபனா சொல்றேன் ஜூலி, இப்போ எங்ககிட்ட காசு இல்ல, அதனால சாப்பாடும் இல்ல, கரண்ட் பில் கட்டவும் முடியல, ஃப்ளாட்டுக்கு வாடகை கொடுக்க கூட முடியல. மொத்தத்துல சொல்லணும்னா என்ன பண்றதுனே தெரியல. என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு காசுலாம் இல்ல, ஆனா ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நீங்களும் வேலைக்கு போகலாம்ல, அப்போ காசு கிடைக்குமே. நீ வேலை பாக்குற இடத்துல எங்களுக்கு வேலை கிடைக்குமா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி ஆல் ஃபுல் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாருங்க, நிறைய ஜாபுக்கு போட்டிருப்பாங்க, அதுல பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு இப்போ போக வேண்டியது இருக்கு, பை. இப்போ என்ன பண்றது பென்? வேற வழி இல்ல நோபிட்டா. சாப்பாடு வேணும்னா காசு வேணும், காசு வேணும்னா வேலை வேணும். வேலை வேணும்னா என்ன வேணும் பென் டெனிசன்? இவன் ஒருத்தன், ஆனா டோரிமான் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பாக்கல நோபிட்டா. டோரிமான் காரணம் இல்லாம இப்படி பண்ண மாட்டான் பென். டேய், சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா கிளம்புங்கடா. ஒட்டா இங்க தங்கிடுவீங்க போல. வாங்க போவோம். ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு சீனை போட்ட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? நோபிட்டா, அவங்க கிட்ட பேச வேணாம்னு சொல்லு. அத நீயே சொல்லலாமே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி போச்சு? ரொம்ப பிரமாதமா போச்சு. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டோம். என்ன சொல்றாங்க டோரேமான்? அது டோரேமானுக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு ரோபோட் தானே. என்ன நடக்குதுங்க? நான் கரண்ட் பில்லு கட்டிட்டேன், ஃபிளாட் வாடகை பத்தி ஃபிளாட் ஓனர் கிட்டே பேசிட்டேன், அதனால இனிமே பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதான் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஆஸ். இப்ப புரியுது, ஒரு ரோபோட்க்கு எப்படி நம்ம ஃபீலிங் புரிய போகுது. என்னடா சொல்ற? நாங்களும் நாளையில இருந்து வேலைக்கு போலாம்னு இருக்கோம் ஆஷ், அதனால ஃபிளாட் வாடகையையும் கட்டிடலாம்ல. சரிடா, லேட் ஆகுது, நான் போய் தூங்குறேன். நீங்களும் சாப்பிட்டு போய் தூங்குங்க. இங்க இருந்து சிப்ஸ் எங்கடா? ஐயோ,
சரி गाइस ஈவினிங் பார்க்கலாம் பை ஆஷ் இங்க பாருங்க गाइस நிறைய வேலை போட்டுருக்காங்க என்ன வேலை ஏப்பா நோபிட்டா உன்னோட ரோபோட் அங்கட்டு போய் ஏதோ பண்ண சொல்லு போ டோரிமான் ஓகே போற நோபிட்டா ஆனா ஏதாவதுனா என்கிட்ட தான் வந்தாகணும் மறந்துடாதீங்க ஆமா போய் நின்னா மட்டும் அப்படியே ஹெல்ப் பண்ணிடுவான் பாரு இங்க பாரு கறிக்கடையில வேலை போட்டுருக்காங்க ஐயோ டோரா நீ வேணும்னா வரவேணாம் நாங்க போய் பாத்துக்கறோம் தேங்க் யூ பென் ஏன்டா அவ வரவேண்டாம்னு சொல்ற அவ பயப்படுறத பாத்தீல ஏன்டா கறிக்கடனா கோழி மாடுன்னு எல்லாத்தையும் கொல்லுவாங்கல்ல அத நினைச்சு பயந்துருப்பாடா சரி போய் பாப்போமா அட்ரஸ் நோட் பண்ணிக்கோடா நம்பர் 69 நார்த் ஸ்ட்ரீட் சரி வாங்க போவோம் இந்த பில்டிங் தான்டா சரி போவோம் யாருடா நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க சார் இங்க வேலை செய்யிறதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டோம் ஓ அது நீங்க தானா ஆனா பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரியே தெரியுது எங்களை பாக்குறதுக்கு தான் சின்ன பசங்க மாதிரி இருக்கும் ஆனா நாங்க ரொம்ப மோசமானவங்க வெயிட் பண்ணுங்க பாஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே மூணு பேர் வந்துட்டாங்க நல்லது இப்போ நான் சொன்ன வேலையை நீ செஞ்சு முடிக்கிற பாஸ் ஆனா இவங்க சின்ன பசங்க மாதிரியே இருக்காங்களே பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க ஆனா வேலையை சுலபமா முடிச்சிருவாங்க ஓகே பாஸ் வேலையை முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் ஓகே பாஸ் கிட்ட நான் பேசிட்டேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் நம்ம டார்கெட் மூணு தலை தான் என்னது மூணு தலை தானா நான் ரொம்ப எதிர்பார்த்தனே தலையை மட்டும் எடுத்தா போதுமா புடவை தனியா பிரிக்க வேணாமா அதெல்லாம் நம்ம பாஸ் பார்த்துப்பாரு எது தலை எடுக்கிறது மட்டுமா நம்ம வேலை ஏண்டா கோழி தலை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலையா அதுலயும் மூணே மூணு கோழி தான் டார்கெட் வேற எனக்கு புரியலையே இத கச்சிதமா முடிச்சுட்டா 20% சார் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா சரி வாங்க போலாம் வெளியே ட்ரக் நிக்குது நான் வந்தப்பவே நினைச்சேன் என்னடா இந்த இடம் கறிக்கடை மாதிரியே இல்லையேன்னு கடை இன்னொரு இடத்துல இருக்குதா டேய் பாஸ் சொன்ன இடம் இதுதானா நம்பர் 69 கரெக்ட் தான் ஆமா ராசப்பாயங்கடா ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்னு போனா நம்ம உள்ள போவோம்